ஹாய் கைஸ், நான் இப்போ இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே பார்த்திங்கன்னா லீக் ஆகல. நான் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் போகும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனும் பார்த்திங்கன்னா போகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லாரும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு பார்த்தா ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேம் அப்டேட்ஸ் ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க கன்ஃபார்மாக. அண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூவாக ஒரு கன் வந்து பார்த்திங்கன்னா வருது. இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு கன் சொல்லியிருந்தேன், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவான கன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா AC-53 அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சார். AC-56 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்னு. இந்த ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து மிட் ரேஞ்சில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் அடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த கன்னை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்திங்கன்னா கிடச்சிருது இந்த கன்னை பற்றி. அதுவும் பார்த்திங்கன்னா ரியலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. இப்போதைக்கு இப்படி ஒரு கன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக புல்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு அந்த கன்று நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இப்போதைக்கு அதோட பேர் மட்டும் பார்த்திங்கன்னா லீக் ஆயிருக்கு, AC-56. ஓகேங்களா, இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. அதாட்டு பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கேஎஸும் எம்பி பட்டியும் சேர்ந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. எனக்கு பார்க்க அப்படி தான் பார்த்திங்கன்னா தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் Ob29 அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆக போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கன் இருக்குது, MK-40 அதெல்லாம் பார்த்திங்கன்னா C-9 இப்படி ரெண்டு கன் பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம். அந்த போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் ரேஞ்ச் அண்ட் மிட் ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ கேவலமாக பார்த்திங்கன்னா ஒரு கன்று கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிங்ஃபிஷர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்று கொண்டு வந்தாங்க. அந்த கன்னோட நல்லா இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மட்டமான ஏறமோ கன்று நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. லாங்கிலேருந்து நீங்கள் 4x போட்டு அடித்தாலும் பார்த்திங்கன்னா 7-8 தான் பார்த்திங்கன்னா டேமேஜ் போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். கேமுக்குள்ளே அப்டேட் ஆன உடனே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வரப்போகுது. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 விதமான கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஷார்ட் கன்னு, ஏஆரமோ, அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜி. ஏஆரமோ கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு பார்த்திடலாம். ஷார்ட் கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னாக நான் M1-88 மட்டும் பார்த்திங்கன்னா சொல்லலை, M10 இருந்து மேக் ஜோன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். மசில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண முடியாது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் கனுக்கு மசிலும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இது என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கன்னோட ஃபயர் பவரை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு தெரில, ஆனால் மசில் போட்டால் ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, ஆனால் இந்த மசில் போட்டதுக்கப்புறம் ஷார்ட் கனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த ரெண்டு நாசிலில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த மசில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இனி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன் அதிகமாக ரேஞ்ச் கொடுக்கும், இல்லைனா கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபேர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா M4A1க்கு பார்த்திங்கன்னா சிப் M4 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது எதுக்கு ப்ரோ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு லீக்காக பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பார்த்திங்கன்னா M4A1க்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா நினச்சிக்கோங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிப் M4 அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதையும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் தேடி பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஆனால் இப்படி தான் இருக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் பார்த்திங்கன்னா காமிக்கும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே பேரலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் மேகசின். ஏஆர் அமௌக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக மேகசின் ஒன்று கொண்டு வராங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேகசின் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் இது எது கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஏஆர் மேகசின் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட்டாக இல்லை என்னது கொண்டு வர வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் அமௌவோட ரேட் ஆஃப் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏஆர் அமௌ கண்ணு காட்டு இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. ஓகேங்களா, ரேட் ஆஃப் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் கண்ணுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா அவசியம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுடும்போது ஹெட் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விழும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏஆர் மேகசின் ரொம்பவே நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்ஜி. இவங்க வந்து ஒத்த கண்ணை கூட விடலை, ஏறமும் இது பண்ணிட்டாங்க, ஷார்ட் கன்னுக்கும் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, அண்ட் எஸ்எம்ஜிக்கும் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எஸ்எம்ஜிக்கு கொண்டு வரதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லீக் ஆகலை. எஸ்எம்ஜிக்கு கொண்டு வர அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எதுக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா
ஆர்மர் பெனிட்ரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி கன்னை வச்சு அடிக்கும்போது வெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழிச்சு விடும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திறமையை கூட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இதோட பேரும் பார்த்திங்கன்னா இன்னும் கொண்டு வரல, ஆனால் எஸ்எம்ஜிக்கு ஆர்மர் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா தனியாக கொண்டு வராங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டோம்னா MP40 MP5 அந்த மாதிரி கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த கன்னில் ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிற ஸ்கின் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உண்மையாலே வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கிழிச்சு எரிஞ்சிரும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்று அட்டாச்மெண்ட்னு விட்டால் கன் ஸ்கின்ஸ் கன்ஃபார்மாக விடுவாங்க. ஆனால் கன் ஸ்கின்ஸை பொறுத்தளவில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இமேஜுமே பார்த்திங்கன்னா லீக் ஆகலை. ஆனால் இப்படி தான் கன் ஸ்கின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்ஓனைடேட்டன் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஓனைடேட்டன் கோல்டன் ஷைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன அப்டேட்டில் சொன்ன ஒரு எம்ஓனைடேட்டன் கூட பார்த்திங்கன்னா இன்னும் வரலை. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு MO987 ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரெஷியஸ் மெட்டலால் மேட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்படி ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு காசு போடுங்கிற ஈவெண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா Ob29 பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 21 நாளோ 22 நாளோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் லீக் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா M1873 இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் இருக்கும் பார்த்திங்களா. அந்த ஷாட்கனுக்கு சின்ன ஷாட்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன M249 ஒரு சின்ன இப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேர் மட்டும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டானா ஸ்கின். என்னங்க கட்டானா ஸ்கின், எதாட்டி கட்டி எட்டுற அந்த பட்டை கூட எதுவும் போய் கொலாபரேஷன் பண்ண போகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. 3 கட்டானா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒன்று வந்து ஐஸ் ஃபெதர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் டெத் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா. 3 கட்டானா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது ஓகேங்களா. Ob29 எல்லாத்தையோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. எங்கள் ப்ரோ ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்கக்கூடாது, ஏன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணலை ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 வாரம் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா லீக் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேர் மட்டும் தான் கிடச்சிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா போக வேண்டியது இருக்குது நம்ம. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கும் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன மழை அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெக்லரன் ரேசிங் முன்னாடி ஒரு ஈவெண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைவிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு குதிரை ஸ்கைவிங் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம கேமுக்குலாம் அப்டேட் பண்ணிடுவாங்க. என்ன ஈவெண்ட்டில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் ஃபிஸ்ட் வந்தது பார்த்திங்களா. அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கேலெலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தை ஊர்த்திக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, அந்த ஃபயர் ஃபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கைவிங் அப்டேட் பண்ண போகிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்கைவிங்கு. ஆனால் அவங்களோட காசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செலவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் எவ்வளோ பல பலன் இருக்கோ அதளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு அதிகமாக பார்த்திங்கன்னா செலவாகும். ஸோ இதெல்லாம் வந்தால் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு லக் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்கு அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்காது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எதுலேயுமே பார்த்திங்கன்னா ட்ரிக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா இல்லை. வெப்பன் ட்ரையல் கூட பார்த்திங்கன்னா இல்லை. வெப்பன் ட்ரையல் டைமண்ட் ட்ரையல் கூட பார்த்திங்கன்னா முன்னாடி ட்ரிக் இருந்தது, இப்போ ட்ரிக் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்லரின் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா தரேன், வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. நான் சொன்னதே தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான கார் ஸ்கின் இருக்கும். அது எதாட்டி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த காரோட ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு டோக்கன் மூலயமா ஓகேங்களா. டோக்கன் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயும் டெய்லி மிஷின்லேயும் கிடைக்கும். அது மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேப் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு சொல்லுவாங்க, அந்த ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா சுற்ற வைக்கணும். அந்த ஸ்பீடை கூட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் தேவைப்படும். அந்த லேப்பு நம்ம எவ்வளோ முடிக்குமோ அதை பொறுத்தவரை நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் தருவாங்க. இவ்வளோ லேப் முடித்தா இவ்வளோ ரிவார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தரப்புறாங்க ஓகேங்களா. இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிக்க போகிறோம். இது நான் 3 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படியே தான் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் இருக்குது ஓகேங்களா. இதை பொறுத்தவரை யாருக்கும் கன்ஃபியூஷன் வேண்டாம் ஓகேங்களா. அண்ட் ஈவினிங் வீடியோ கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஒன்று நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிற டிஸ்கவுண்ட் ஆஃபரை பற்றி போடுவேன். அடுத்து வரப்போகிற டிஸ்கவுண்ட் ஆஃபர் வீடியோ ப்ரூஃபாகவும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் ப்ரூஃபாகவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் கேரக்டரோட பவர் எதுவுமே பார்த்திங்கன்னா லீக் பண்ணலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணுவேன். அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, சாரி அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற டிஸ்கவுண்ட் ஆஃபர் அதுதான், ஓகேங்களா, இந்த மாதத்துக்கான டிஸ்கவுண்ட் ஆஃபர் அதுதான் கன்ஃபார்ம்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ, அவ்வளோதான் இந்த வீடியோ மாதிரியே. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸோட வரேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மூணே மூணு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துங்க. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது மூணுமே மட்டும் பார்த்திங்கன்னா போதும். ஓகே பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வரணும். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.